ஹே கவிதா இங்கே பருப்பெல்லாம் காய வச்சுருக்கேன் அங்கே கோழி எல்லாம் இருக்கும் எடுத்து சாப்பிட்ற போது கொஞ்சம் பார்த்துக்கங்க ஷாலினி எங்கே காணும் சொல்லுங்க சித்தி நான் இங்கே தான் இருக்கேன் என்ன வேணும் ஷாலினி எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கோ ஓகே சித்தி சண்டை போடாமல் விளையாடணும் ஷாலினி அக்கா வரிகளா நிறைய செல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்க பாருங்க அணு கூட வாங்கிட்டு வந்திருக்கா ஏன் அந்த மேன் ஜெல்லி தான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் மேன் ஜெல்லி தான் பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வந்தது மூணு மூணு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி ஓகே இந்த கப்பை வச்சு ஒரு கேம் விளையாடலாம் ஜெயிச்சவங்களுக்கு மேன் ஜெல்லி ஜெயிக்காதவங்களுக்கு அந்த ஹாட் ஜெல்லி கொடுத்துடலாம் ஓகேப்பா செம்ம ஐடியா இந்த கலர்லாம் எல்லாம் கொட்டிடு ஏய் ஷாலினி எல்லா கப்பும் எல்லா கலரும் ஃபில் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே சால்ட் கொட்டிடலாம் அப்பதான் கலர் இருக்கிறதே தெரியாது ஏ ஆமாப்பா ஃபுல்ல கலரே தெரியல பாரு இப்போ இதுக்குள்ள என்ன கலர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் செம்ம ஐடியா இல்ல

ஷாலியக்கா பாய் வாங்க காட்டு குரங்கு வந்துடுச்சா வாங்க வீட்டுக்குள்ள போலாம் நீங்க போங்க கவிதா வினிதா இங்க பருப்பெல்லாம் இருக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன் பாவும் சுத்தி இதெல்லாம் காய வச்சாங்க குரங்கு வரத்துக்குள்ள ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கலாம் വീട്ട്ക്കുള്ള ഓട് அச்சுச்சோ ஷாலினி குரங்கு தூக்கிட்டு போகுது ஆண்டி ஆண்டி களை ஆண்டி வாங்க ஷாலினி குரங்கு தூக்கிட்டு போகுது என்னது ஷாலினிய குரங்கு தூக்கிட்டு போதா ஆண்டி ஷாலினிய குரங்கு மதிக்கிட்டான்னு சொல்லிக்கு தூக்கிட்டு போயிருச்சு ஆண்டி அங்க போனவங்க எல்லாமே மறந்துருவாங்களாம் லூசு மாதிரி ஆயிடுவாங்களாம் அவங்களே வந்தாதான் உண்டு அச்சோ இப்போ என்ன செய்யறது எங்க போய் அவளை தேடுவேன் கடவுளே அவளே வந்தாதான் நம்மளும் அங்க போக முடியாது ஹே என்ன விட எதுக்கு தூக்கிட்டு வந்த பாம்பு பார்த்து எனக்கு பயமா

ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி இது பக்கத்து ஊர்ல யூஸ் பண்ணாங்களா மங்கி வரும்போது இருங்க காட்டுறேன் இது இருக்குல்ல இது ஓபன் பண்ணிட்டு லைட்டா ப்ரெஸ் பண்ணா போதும் இந்த ரவுண்ட் இருக்குல்ல அது போய் மங்கி அடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருங்க ஆண்டி மங்கி வெளியே வர நேரம் தூக்கிட்டு வருதான்னு பாப்போம்

அதோட வால்லையே நெருப்பி வச்ச சித்தி அந்த குரங்கு பருப்பெல்லாம் கொட்டிடுச்சு அனிமல்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது இந்தா பனானா சாப்பிட்டு நீ கிளம்பு காட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு வராத அங்க பாரு எவ்வளவு ஹாப்பியா கிளம்பி போகுது சரி வாங்கப்பா நாம ஜெல்லி சாப்பிடலாம் ஆமாமா பாதிலேயே விட்டுட்டு போயிட்டோம்ல இந்தா இந்த ஜெல்லி செம்ம டேஸ்ட் தெரியுமா என்ன ஓபனே ஆகல தான் ஓபன் பண்ணணும் போல அச்சுச்சோ தெரியாம கடிச்சிட்டேன் எப்படி ஊத்துக்கிச்சு பாரு இது மேல இருந்து குடிக்கலாம் எங்களுக்கெல்லாம் தராம சாப்பிடல அதுதான் கீழே ஊத்திக்குச்சு இரியரப்ப மேல இருந்து சாப்பிடலாம் ஹி சம்ம டேஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மந்த்துக்கான பர்த்டே விஷஸ் பார்க்கலாமா ஹாப்பி பர்த்டே தனுஸ்ரீ ஹாப்பி பர்த்டே நிஷ்வந்த் ராஜ் ஹாப்பி பர்த்டே நவரத்தினம் ஹாப்பி பர்த்டே வினிதா ஹாப்பி பர்த்டே ஜீவிகா ஹாப்பி பர்த்டே ஜஸ்வந்த் ஜனனி ஹாப்பி பர்த்டே தருண் ஜீவிதா ஹாப்பி பர்தே தஞ்சாயினி டே ஹனா ஹாப்பி பர்த்டே ரேகா ஸ்ரீ ஹாப்பி பர்த்டே யோகினி ஹாப்பி பர்த்டே அஷ்மிதா ஹாப்பி பர்த்டே ஸ்ருதிகா ஹாப்பி பர்த்டே லம்யா ஹாப்பி பர்த்டே வேஹன் ஹாப்பி பர்த்டே சாருமதி ஹாப்பி பர்த்டே திவ்யஸ்ரீ ஹாப்பி பர்த்டே பிரியதர்ஷினி ஒரு மெசேஜ் வந்துருக்கு ஆனா நேம் எதுவும் பண்ணல அவங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்களா விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க ஆல் தி பெஸ்ட்